அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுக்கு முருகளுக்கும் இறைவனுக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானம் சுபிட்சம் கருப்பையும் என்றென்றும் நிறைவாகவே உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், நான் உங்களுக்கு ஏற்கனவே அறிவிச்சிருந்தேன், நாங்கள் இன்றைக்கு மலேசியாவில் ஜும்மா தொழுத மஸ்ஜிதை உங்களுக்கு காட்டி அப்படின்னு சொல்லி, இந்த மஸ்ஜித்ரு விதா ஷா ஷா மஸ்ஜித் அப்படின்னு சொல்லி தான் இங்கு ரிஜி அவங்க எல்லாம் செல்லியது. இந்த மஸ்ஜிதை பாருங்க, எப்படியாப்பட்ட ஒரு அமைப்பில், எப்படியாப்பட்ட ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருச்சுன்னு சொல்லி, மாஷா அல்லாஹ் எப்படி இருச்சுன்னு சொல்லி பாருங்க. அதுதான் இந்த மஸ்ஜித்ர என்ட்ரன்ஸ். அந்த மஸ்ஜித்ர என்ட்ரன்ஸ்ல இருந்து அப்படியே நாங்கள் வந்துருச்சுனடா, இந்த அமைப்பில் தான் இந்த இடத்துல மஸ்ஜித் அமையப்பட்டிருச்சு. பாரகல்லா பாருங்க எந்த அளவுல மஸ்ஜித் இருச்சுன்னு சொல்லி. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம், இந்த மஸ்ஜித் அமைஞ்சப்பட்டிருச்சு இடம் எங்கடா, இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி ஆஃப் மலேசியா அப்படின்னு சொல்லி, அந்த யூனிவர்சிட்டியிட மத்தியில கிட்டத்தட்ட 800 ஏக்கர் காணிக்கு மத்தியில இந்த மஸ்ஜித் அமைஞ்சப்பட்டிருச்சு. அந்த மெயின் பாயிண்ட்ல மஸ்ஜிதை மத்தியில அமைச்சு, மஸ்ஜிதை மத்தியில இருந்து தான் ஒவ்வொரு கிளைகளாக டெக்னாலஜி டிவிஷனாக இருச்சாலும், லைப்ரரிஸாக இருச்சாலும், ப்ராக்டிக்கல் சைடாக இருச்சாலும், கிளாஸ் ரூமாக இருச்சாலும், ஆஃபீஸாக இருச்சாலும், எல்லா ஒரு யூனிவர்சிட்டியில் இந்த யூனிவர்சிட்டியில் இருக்க அத்தனை விஷயங்களுமே இந்த மஸ்ஜிதில் இருந்து தான் வெளியாகி இந்த மஸ்ஜிதோட தொடர்பு பட்ட நிலையில தான் அமைச்சப்பட்டிருச்சு. இது ஆர்கிடெக்சர் அப்படியான ஒரு முறையில் அமைச்சிருச்சு. இந்த மஸ்ஜிதில் இருந்து நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறோன்னு சொன்னாலும் இந்த மஸ்ஜிதோட ஒட்டின சுவர்களாலே தான் உங்களுக்கு போகிறது வேண்டியது. சிறப்பம்சம் கூடின ஒரு மஸ்ஜித் ஒன்று கிட்டத்தட்ட 1983 காலப்பகுதியில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் இந்த பள்ளிவாசல். ரைட், இன்ஷால்லாம் முடிமான வரையில் நாங்கள் வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு தரப்பாக்கி, இதோட ஃபுல் வீடியோஸ் எங்களோட சோமதி வீக் யூடியூப் சேனலில் இருச்சு, உங்களுக்கு அதுலேயும் பார்த்துக்கொள்றதுக்கு இயலும். அடுத்த பதிவில் சந்திச்சோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.